Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நான் ஆல்ரெடி ஃப்ரிஜ் ஸ்டோர்ல சொல்லிருந்தேன் ப்ராக்லி வச்சு ஒன்று பண்ண போறேன் சொல்லிட்டு குக் பண்ண போறேன் ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். இன்னைக்கு எனக்கு ஆஃப் டே, இப்போ ஈவினிங் ஆச்சு. ஸோ டீக்கு ஸ்நாக் அதாவது பண்ண போறோம். ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான், ஆனால் எம்மியா இருக்கும். அண்ட் இதுவும் நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட கத்துக்கிட்டதான், ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கிட்ட கத்துக்கிட்டேன். அவன் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்தா, நான் அதை வேற மாதிரி பண்ண போறேன் என்னோட ஸ்டைல. அதுதான் பேர், சேனலுக்கு பேர் வந்து ஷிஜாஸ் வேன்னு வச்சிருக்கேன். எல்லாமே என்னோட வேன்ல தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்லி ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குதான் இந்த கெட்டப்ப நான் கடையை ஓப்பன் பண்றதுக்காக வந்திருக்கேன். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஓ, எல்லாம் மேட்சிங்காக இருக்குது. என்னோட நெயில் கலர், என்னோட இது, பிகாஸ் கொஞ்ச நாள் எனக்கு இந்த இந்த மாஸ்டர்ட் எல்லோ இல்லை எல்லோ மேலே ஒரு கிரேஸ் இருக்கு, அதனால சரி சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ இங்கே டைம் 6:25 ஆச்சு. இந்தியாவில் ப்ராபப்ளி 3:34 வந்து ஆயிருக்கும். ஃபோர் இந்த நூன் பார்த்தீங்களா, 6:30 இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஃப்டர் ஸோ லாங் வந்து கொஞ்சமாக சன் மாமா வெளியாக வந்திருக்காரு. நாங்கள் கூட இன்னைக்கு துணியெல்லாம் துவச்சி போட்டிருக்கோம். அண்ட் ஐயோ தெரியல, அந்த பில்டிங் மேலே ஃபுல்லாகவே வரிசையாக குட்டி குட்டி குட்டியாக குருவி இருக்குது. அதோட சத்தம் எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இது ஒரு நைஸ் வெதர். ஸோ டீ ஸ்நாக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா, கோபி மஞ்சூரியன் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி ப்ராக்லி மஞ்சூரியன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது மாதிரி ப்ராக்லி வந்து ரேண்டமாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நமக்கு என்ன வேணும்னா, கடலை மாவு வேணும். ஸோ கடலை மாவு எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 200 கிராம் கடலை மாவு இருக்கும். இந்த கடலை மாவில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, எள்ளு, சீரகம், ஓமம். ஸோ இந்த மாதிரி கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எது எடுத்தாலும் ஓகே தான். இது ஓமம் அண்ட் சீரகம், இது மூணு எடுத்துருக்கோம். இது மூணுமே வந்து கையில் ஜஸ்ட் எடுத்து நசுக்கி கடலை மாவில் போட்டுக்கோங்க. ஸோ கடலை மாவில் ஆல்ரெடி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் தென் நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெய், சி எண்ணெய் இல்லை, சாரி தண்ணி. ஓகே, ஸோ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தண்ணி வேணும். தண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் ஆயில், எனி கைண்ட் ஆஃப் ஆயில் நல்லா தான் இருக்கும். கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது மாதிரி எங்களோட அஞ்சரை பொட்டி இருக்குது. அஞ்சரை பொட்டி, அரை பொட்டி, ஏதோ ஒரு பொட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஆறா, 1, 2, 3, 4, 5, அஞ்சு தான் இருக்குது லூஸு. ஸோ இந்த மூணு நமக்கு தேவை, இவ்வளோ தான் நமக்கு தேவை. சரி, ஆல்ரெடி நாங்கள் இதில் வந்து எள்ளு, சீரகம், அப்புறம் ஓமம் போட்டிருக்கேன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம சில்லி பவுடர், சில்லி பவுடர் நாங்கள் இவ்வளோத்துக்கு போடுறோம், ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் தேவைக்கு உப்பு. ஸோ உங்கள் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க, எங்களுக்கு 1/2 ஸ்பூன். அப்புறம் ரொம்ப கம்மியாக சின்ன ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், இவ்வளோ போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ நாங்கள் தேவைக்கு தண்ணி போட்டு நம்ம தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவு லூஸ் வேண்டாம், இட்லி மாவு மாதிரி. கையால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்பூன் விட நம்ம இந்த லம்ஸ் எல்லாம் வர்றதை வந்து கட்டி கட்டியாக வர்றதை உடச்சி விட முடியும். அவாய்ட் பண்ணலாம், யா அவாய்ட் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உடச்சி விடலாம். ஓ மை காட், என்ன நடந்தது சீதா? அது வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு என்னோட பேண்ட். Okay, it's okay. Leave it. Hi, Kash. Welcome. Kash. Hi. What are you making? Broccoli pakkoda. Yes. So we're also making a video of it. Yeah. Our friend is here, so we're going to make it. ஸோ இது மாதிரி மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தா தெரியும் ரொம்ப லூஸாலாம் இல்லை, ஓரளவுக்கு திக்காகவே இருக்குது. ஸோ இட்லி மாவு மாதிரி, ஸோ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு ஹைஜீன் கவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுறேன். நல்லாமல் அப்படி இருக்கு. ஸோ தேவைக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ நல்லா எங்களுக்கு என்ன சூடாகிடுச்சு, மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு வந்து ஒட்டணும். அந்த மாதிரி கரெக்டா நம்ம வந்து கரைச்சிருந்தோம்னா கரெக்டா ஒட்டிக்கும். சோ அதை எடுத்து சூடான மாவில், சூடான மாவில்
எனக்கு ஒரு வழி இல்லை, நான் வந்து கையில் மேனிக்யூர் இருக்கேன், ஸோ அது ஸ்டெயின் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இல்லை நான் க்ளவுஸ்லாம் தேவை கிடையாது. வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங் அதுதான் இந்த மாதிரி அழகாக அந்த ஒரு சின்ன ஒரு கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிற இந்த கேப்பில் நாங்கள் நெக்ஸ்ட்டு டீ போடுறோம். டீ, ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ தான் எனக்கு வந்து பிடிச்ச டீ. எனக்கு டீ யூஸ்வலி பிடிக்காது, இப்போ தான் ஃபியூ இயர்ஸாக வந்து நான் டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் ஜிஞ்சர் டீ தான் ரொம்ப பிடிக்கும். டீ பவுடர் இந்த மாதிரி ஸ்நாக் தான் கிடைக்குது எங்களுக்கு. ஸோ எனக்கு அப்படியே அதை போட்டால் பிடிக்காது, அது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி பவுடரை மட்டும் வெளியே எடுத்து டீ பவுடர் டீ ரெடியா? ம், ஆமாம். இது அப்படியே நான் உனக்கு கொடுத்தேனா நீ குடிச்சுட்டேனா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ கூட அப்படி தான், என்னோட ஃப்ரெண்ட் இவ்வளோ டீயே குடிக்க மாட்டா. டீ இல்லை, பால் ஐட்டம் எதுவுமே குடிக்க மாட்டா. மேடம்க்கு எதுவுமே பிடிக்காது. அப்படிலாம் இல்லையே, நானும் குடிப்பேன். ஆ, இப்போ ஒரு 2 மந்த்ஸா இல்லை 1 மந்த், 1.5 மந்தா டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கா, அட்லீஸ்ட் டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. நான் அப்படியெல்லாம் இல்லை, குடிப்பேன். ஆ, பால் டீ எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து டீ, ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். ஜிஞ்சர் டீ பண்ணும்போது அதில் லைட்டாக வந்து இந்த புதினா இலை இருந்துச்சுன்னா அது போட்டால் கூட நல்லாயிருக்கும். அதுவும் எங்களுக்கு இங்கே புதினாவும் கிடைக்காது, செடி கிடைக்கும். நம்ம ஷாப்பில் பாட்டில் வந்து செடி வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக செடியாக வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை, அப்படி தான் நினச்சி. நெக்ஸ்ட்டு பால் ஊற்றிடலாம். யாருக்குங்க? ஆனால் ஃபஸ்ட்டு ஓகே ஓகே ஓகே, நான் காட்டிடுவானு. எது இல்லை, நீ நீ ஒன்று சொன்ன, நீ சொல்லலையே. நான் பா நான் பால் ஊத்துறேன்னு சொன்னேன், நீ யாருக்குன்னு கேட்ட, எனக்கு அது புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சிச்சு, நான் வந்து ஊத்திடுறேன். அது வந்து பொங்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப கொஞ்சம் சுண்ட வச்சாதானே கொஞ்சம் நல்லா திக்கா அழகா டேஸ்டா இருக்கும். அழகா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் தண்ணியா இல்லாம, தண்ணி ஃபீல் இல்லாம, கொஞ்சம் நல்ல கண்டென்ஸ்டாக இருக்கும். அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஊத ஊத டயர்டாக இருக்கு, எனர்ஜி இல்லைம்மா. அதனால சாண்ட் வச்சு ஊதிட்டுருக்கேன். ஆனால் அதையும் மீறி அது பொங்குது. ஸோ நான் என்னால் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாரும் பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஐடியா. டிஐஓ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சோம்பேறி ஆய்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நினைக்கிறேன். இல்லை அவ்வளோ வீக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் யாருக்கான வராதில்ல, இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில். அது நம்ம உண்மைதான், புதுசு ஒரு நிமிஷம் கட்டன் சாயா? இல்லை இல்லை, இது பால் சாயா. இல்லை, நான் கட்டன் சாயான்னு தான் சொல்லுவேன். உனக்கு மலையாளம் தெரியாது? ஓ, எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்துச்சு. காமெடி இல்லை, கேவலமான மொக்க வந்துச்சு. நான் இப்போ அதை சொன்னேன்னா உன்னோட உன்னோட உண்மையான முகத்தை காட்டு. நீங்கள் காட்டு, நீனோ டைம் சொல்லு. இது என்னது, நீ என்னன்னு சொல்லுவ? இதை கட்டன் சாயா. ஏன் ஏ மொக்க சொல்லுடி. நான் என்ன நினச்சேனா கட்டன் சாயானா கட்டன் சாயா? கட்டன் சாயா, கடவுளே. பாத்துக்கோங்க என்ன அளவுக்கு இவங்களோட கடிச்சோக்கு இருக்குதுன்னு. டேஸ்ட் பாத்துக்கோங்க. டெஸ்ட் உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்ட். காரம் எல்லாமே பர்ஃபெக்ட். தேங்காய் எண்ணெய் அப்புறம் கடுகு வேணும். இவ்வளவு வச்சு இன்னொரு குட்டி ஸ்நாக் பண்றோம் நாங்க. குளிர்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு.
கடுகு வாங்கிட்டோம். ஆமால நான் ஆமா ஆமா நான் உங்களுக்கு அந்த வீடியோல வந்து கடுகு கூட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம் வெட்டி வாங்கல. இதோ போட்டுருவோமே கடுகு, இந்த கடுகு அந்த கடுகு தான். நாங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், ஸோ இனிமேல் உப்பெல்லாம் தேவை கிடையாது. தென் இதுல இருந்து தேவைக்கு தேங்காய் போடணும். நான் இவ்வளோ தேங்காய், ஒரு இது ஒரு பெரிய கிழங்கு, இந்த ஒரு பெரிய கிழங்குக்கு ஒரு ஒன் ஹாஃப் ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும். தேங்காய் கூட போட்டு இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே தேவை கிடையாது. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் நான்வெஜ் குழம்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை சாப்பிட்டா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு. நாங்கள்லாம் இது எங்கள் ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம், இந்த கிழங்கு அப்புறம் ஜஸ்ட் மீன் குழம்பு ஏதாச்சும் அந்த மாதிரி குழம்பு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோதான். இது ஒரு டீ குடித்தோன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டும், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சமாக அப்படியே கிண்டி கிண்டி ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளோதான், ரெடி. இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிட்லாம். Cheers. அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.